உங்கள் மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்கள் ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யம் மீனமிலம் எல்லாமே தரமான தயாரிப்புங்க எங்ககிட்ட கிடைக்கும். நாட்டு காய்கறி கீரை விதைகள் ரெக்டாங்குலர் க்ரோ பேக் அனைத்து விதமான சைஸ் க்ரோ பேக்கும் எங்ககிட்ட கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். ஆமாங்க, சென்னையில் விதை பகிர்வு செய்ய போகிறேன். என்னென்ன விதை வச்சுருக்கேன் இதெல்லாமே என் மாடி தோட்டத்தில் போட்டு எடுத்த விதைகள் தான். ஒரு சில ரகங்கள், அதாவது ஒரு 80% வந்து என் மாடி தோட்டத்தில் போட்டு எடுத்த விதைகள் தான். ஒரு 20% வந்து ஒரு சில விதைகள் வந்து நண்பர்கள் கொடுத்தாங்க விதை பகிர்வு செய்யும்போது, இதையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன விதைகள் இருக்குது, எங்கே விதைகள் நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களால முடிஞ்சா அப்படின்னா அவங்களும் நேரில் வந்து விதைகள் வாங்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அது எந்த அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்ன விதை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதேமாதிரி நாட்டு விதைகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விதைகளை பரவலாக்கம் செய்வோம். இந்த விதைகளை எனக்கு கொடுத்த என்னுடைய அருமை நண்பர் காளிதாஸ் சாருக்கும் சரி, அப்புறமா பிரியா மேமு, அப்புறமா வந்து நிறைய நண்பர்கள் மூலமா ஒரு சில ரகங்கள்லாம் எனக்கு நிறைய கிடைச்சது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த விதைகள் எல்லாமே கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதேமாதிரி மீட்டப்புக்கு வர நண்பர்கள் முக்கியமாக வந்து மாஸ்க் போட்டுட்டு வாங்க, ஏன்னா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க கொரோனா அது இது இதுன்னு ஏதாவது சொல்கிறாங்க. மாஸ்க் போட்டு வாங்க. அங்கே நம்ம விதை பகிர்வு செய்யும்போது ஒரு சேஃப்டியான ஒரு நம்ம மணலில் உட்காந்து நல்லா காற்று ஓட்டமாக நம்ம விதைகளை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எதனா ரேர் வெரைட்டி இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க. அங்கே நண்பர்கள் மத்தியில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கலாம். எத்தனை பேர் வராங்களா வாங்க, என்னங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்துக்கலாம். ஒரு கத்திரிக்காய் விதை அப்படின்னா ஒரு 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 சிட்டிக்கே அப்படி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு 10 விதை 8 விதையாவது இருக்கும். சும்மா அப்படி எடுத்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு 4-5 செடியாவது முளைக்காதா உங்களுக்கு? கண்டிப்பாக எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாமே பகிர்ந்துக்கலாம் வாங்க, எல்லாமே இலவசம் தான் உங்களுக்கு. அதேமாதிரி இன்னும் எங்களுக்கு நிறைய ரகங்கள் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விதைகள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த விதைகள் என்னென்ன அப்படின்னு கீழே ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஹை பட்டன்லையும் கொடுக்குறேன் பாருங்கள். இதெல்லாமே இன்னும் நிறைய ரகங்கள் இருக்குது, நாட்டு ரகங்கள், அதெல்லாம் நான் வாங்கி வெளியே வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வேணும் அப்படின்னா அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள், இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஹாலில் போடுங்க. வாங்க விதை ஷேரிங்க்கு போகலாம், என்னென்ன விதை இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன ரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துலாம் வாங்க. கத்திரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குங்க நம்மக்கிட்ட. நான் மாடி தோட்டத்தில் போட்டு அறுவடை பண்ணி அதுக்கப்புறமா விதை விட்டு எடுத்தது. இது மணப்பாறை கத்திரின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபோ இதுவும் காட்டும் போது, விதையை காட்டும் போது இந்த ஓரத்தில் அந்த கத்திரி ரகத்தோட இதுவை நான் அப்படியே ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இது மணப்பாறை கத்திரி சரிங்களா, இது அப்படியே ஓரம் வைப்போம். அப்புறமா இது வந்து முட்டை, வெள்ளை முட்டை கத்திரி அது இது. அப்புறம் செவந்தம்பாடி கத்திரி, செவந்தம்பாடி இது. இது வந்து மணப்பாறை கத்திரியிலே கொஞ்சம் மடிப்பு மடிப்பாக வரும், அதாவது ரோசா பினாக்கா வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மடிப்பு மடிப்பாக வரும் மணப்பாறை கத்திரியிலே. அப்புறமா இது புளியம்பூ கத்திரி, இதுவும் ரேர் வெரைட்டி தான் புளியம்பூ கத்திரி. நான் எல்லாமே ஃபோட்டோ உங்களுக்கு ஓரத்தில் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் புளியம்பூ கத்திரி. அப்புறமா இது வந்து தொப்பி கத்திரிங்க, என் மாடி தோட்டத்தில் அறுவடை வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது தொப்பி கத்திரி, இது தொப்பி கத்திரி விதை இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கருப்பு கத்திரிங்க, பிளாக் பியூட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் இது. இது நம்மளுடைய ஃபேவரெட் வேங்கேரி கத்திரி, ஒரு அடிக்கு வரும் ஒரு காய், நல்ல லென்த்து லென்த்தாக வரும், காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வேங்கேரி கத்திரி, வெளியே எங்கேயுமே கிடைக்காதுங்க, இது ரொம்ப 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 ரேரு. நீங்கள் எந்த விதை திருவிழாக்கு போயிருந்தாலும் இதை வாங்கியிருக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ரேர் இது வேங்கேரி கத்திரி. இதுவும் அதேமாதிரி தான் வெள்ளை நீட்டு முள் கத்திரி, வெள்ளை கலரில் நீட் நீட்டாக முள் மேலே முள் வரும், வெள்ளை கலரில் நீட் நீட்டாக வரும் நம்ம முள்ளைங்க மாதிரி. அப்புறமா இது வந்து சேலம் முள் கத்திரிங்க, சேலம் முள் கத்திரி நல்லா குண்டாக பெரிய காயாக வரும், தரையெல்லாம் வச்சனா ஒரு காய் 1/4 கிலோவுக்கு மேலே வரும். இது சேலம் முள் கத்திரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது குண்டு கத்திரி, இதனுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இது குண்டு கத்திரி இது சரிங்களா. கத்திரிக்கான்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ரகம். அப்புறமா இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது, கண்டங்கத்திரி, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா பழமாகவும் எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன், விதையை ஒதுக்கலை, ஆனால் இது உள்ளே ஃபுல்லாக விதையாக இருக்குது பாருங்கள் இருக்குதுங்களா, இது கண்டங்கத்திரி. அப்போ 12 ரக கத்திரிக்காய் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது சரிங்களா. சுண்டக்காய் இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்தது தான், சுண்டக்காய் விதை இருக்குது. அப்புறம் குண்டு வெள்ளரி, நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா குண்டு வெள்ளரி, இது நானே என் மாடி தோட்டத்தில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் குண்டு வெள்ளரி இது.
அப்புறமா இது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும், சென்னம்பட்டி மிதிப்பாகல் இவருடைய இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு இது வேணும் வேணும்னு சொல்லி விதையை ஷேர் பண்ணிட்டேன். இது சென்னம்பட்டி மிதிப்பாகல் கொடுக்கலாம், ஆளுக்கு ஒரு நாலு விதை அப்படின்னா கூட ஒரு 20 பேர் கொடுக்கலாம். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா, அது அதிமதுரம் அஸ்வகந்தா, அஸ்வகந்தானா அது அமுக்ரா கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதங்க. இது என்னுடைய கோல்டு மெம்பர் நம்மளுடைய ஜெகன்ன ஒரு பேர், அவர் இதை கொடுத்துருக்காருங்க அஸ்வகந்தா. இது அடுத்ததாக இது வந்து கல்வாழை, கல்வாழை நிறைய பேர் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன், நான் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். இந்த கல்வாழை இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க தான், கொடுக்க சொல்லி கல்வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இது. அப்புறமா தக்காளி விதை, இதுவும் அவங்க கொடுத்தது தான், நாட்டு தக்காளி விதை இது. அப்புறம் வெண்டையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெண்டையில் நம்மக்கிட்ட வந்து ஒரு 2, 4, 6, 7 ரகம் இருக்குங்க. இது சிகப்பு வெண்டை, இதெல்லாம் என்னுடைய மாடித்தோட்டத்தில் நானே ஓனாக போட்டு எடுத்தது, ஜெர்மினேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாட்டு கொம்பு வெண்டை, இது வெள்ளை உருட்டு வெண்டை, இது பச்சை வெண்டை, இது வந்து சிகப்பு உருட்டு வெண்டை. இதில் விதை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொடுக்கலாம் அப்படி பார்த்தா கூட ஒரு 20 பேர்கிட்ட கொடுக்கலாம் இதில். இது யானை தந்த வெண்டை, இதில் நிறைய விதைகள் இருக்குது. அப்புறமா இது சில்வர் பருமன் வெண்டை, வெண்டையில் மொத்தமாக 7 ரகங்கள் இருக்குங்க. ஓகே, இது வந்து சிகப்பு கொடிகாராமணி, இது வந்து பச்சை கொடிகாராமணி. சிகப்புக்கு சிகப்பு கலரில் விதை இருக்குது, ஆனால் பச்சைக்கு பார்த்தீங்களா கருப்பு கலரில் தான் விதை இருக்கும். அப்புறமா இது வந்து புனைக்காளிங்க, ஆனால் ரொம்ப முத்தில் ஓரளவுக்கு தான் முத்திச்சு, அப்படியே காயை விட்டு விதைகள் எடுத்திருக்கேன். இதனுடைய முளைப்பித்திறன் நான் இன்னும் பார்க்கல, சரி போட்டு பாருங்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இது பூனைக்காளி விதை, நாட்டு கொத்தவரங்கா, இது நிறையவே இருக்குங்க, நிறைய சேகரித்து வச்சுருக்கேன். குட்டு ரகமும் இருக்குது, அந்த குட்டி இதுலேயே குட்டை நீட்டு அப்படின்னு நிறைய இருக்குது. இது பாருங்கள் நாட்டு கொத்தவரங்கா இருக்குது. அப்புறம் மிளகான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 4 ரகம் இருக்குது. இது வந்து ஜிமிக்கி மிளகா, நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்களே அந்த ஜிமிக்கி மிளகா தான் இது. இது நிறைய பேருக்கு விதை ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஜிமிக்கி மிளகா, இது காந்தாரி மிளகா, செம்ம காரமாக இருக்கும் பாருங்கள், வானம் பார்த்தா மாதிரி காய்க்குமே அந்த காந்தாரி மிளகா. நிறைய பேர் இருக்குது விதை, இது வந்து நீட்டு காந்தாரின்னு சொல்லுவோம், பச்சை மிளகா நம்ம பச்சை மிளகா மாதிரியே வரும், ஆனால் இது கீழ் நோக்கி காய்க்காது, இதுவும் மேல் நோக்கி தான் காய்க்கும், செம்ம காரமாக இருக்கும் அந்த விதை இது. அதெல்லாம் இன்னும் வீடியோ இருக்குது, அதெல்லாம் எடுத்து நான் எடிட் பண்ணி போடணும். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்தது, நல்லா பெரிய பெரிய சைஸில் வருது மிளகாய் இது. இது என்ன மிளகானே அவங்க பேர் போடலை, ஆனால் இது ஒரு மிளகான்னு சொன்னாங்க. இது ஒரு மிளகாய், இதுலேயும் நிறைய விதைகள் இருக்குது. மிளகான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரகம் இருக்குது. அடுத்தது பூக்கள் வரலாம் வாங்க, பூக்களில் தான் ஏகப்பட்டது கிடக்குது. இது என்னது, மார்னிங் க்ளோரி, இது வந்து மார்னிங் க்ளோரிங்க, மார்னிங் க்ளோரி விதை. இந்த பூ காட்டுறோம் பாருங்கள், நல்லா நிறைய பூ பூக்கும். அப்புறமா சாமந்தி, இது துளுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் நிறைய பூ இருக்குது, எல்லா விதையும் கருப்பு கருப்பாக இருக்கும் பாருங்கள், இது எல்லாமே நல்லா முளைக்கும். இது துளுக்க சாமந்தி இருக்குது. அப்புறம் சாமந்தியில் இது வந்து ஆரஞ்சு, ஆரஞ்சு கலரில் வரும், இது ஓரளவுக்கு தான் விதைகள் சேகரித்து வச்சுருக்கேன், ஆரஞ்சு கலரு. அப்புறமா இதுவும் ஆரஞ்சுலேயே இது ஒரு கலரு, இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்தது தான் இது. இது ஆரஞ்சுலேயே இது ஒரு சாமந்தி இது. அப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா பால்சம், பால்சம்லேயே பிங்க்கு, பிங்க்கு கலரில் வரும் பாருங்கள், அது ஒரு மாதிரி ரோஸும் பிங்க்கு சென்ன மாதிரி வரும், இது பால்சம், அந்த பால்சம் இது. இதெல்லாம் என் மாடி தோட்டத்திலே போட்டு எடுத்தது. இது வந்து மயில் மாணிக்கத்திலே சிகப்பு, மயில் மாணிக்கம் சிகப்பு, இது வந்து சங்குப்பு, வெள்ளை சங்குப்பு, சங்குப்பு விதை. இது வந்து கோழிக்கொண்டை, கீரை விதை மாதிரியே தான் இருக்கும், கோழிக்கொண்டை பூ. அப்புறம் இது எல்லோரும் தெரிஞ்சுதான் வாடாமல்லி, இதுலேயும் நிறைய விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காஸ்மோஸ், காஸ்மோஸ்லேயே மஞ்சள் கலரு, நிறைய விதை இருக்குது. சிகப்பில் நிறைய பேருக்கு விதை ஷேர் பண்ணிட்டேன், இது இது சிகப்புன்ற ஆரஞ்சு, இதில் ஆரஞ்சில் கொஞ்சம் தாங்க இருக்குது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிற விதைகள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த விதைகள் எல்லாத்தையுமே நான் என்றைக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி 30, 3ஆம் தேதி இந்த வர ஞாயிற்றுக்கிழமை மெரினா பீச்சில் உழைப்பாளர் செலர் இருக்கு இல்லையா, நான் அங்கே வந்துடுவோங்க 3ஆம் தேதி ஜூலை 3 இந்த வர ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உழைப்பாளர் செலர் இருக்கு இல்லையா பீச்சில், மெரினா பீச்சில் அங்கே வரப்போகிறேன். அங்கே நான் கரெக்டாக ஒரு 4:30
கரெக்டாக ஒரு 4:30-4 மணிக்கெலாம் நான் அங்கே வந்துடுவேன். வந்துட்டேன் அப்படின்னா ஒரு 6:30 வரலாம், அந்த சூரியன் மறையிற வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன். யார் யார் வர முடியுமோ வாங்க, இந்த விதைகள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இலவசமாக பகிர்றேன். அதேமாதிரி உங்ககிட்டே எதனா விதைகள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே வர மக்கள்கிட்ட நம்ம வந்து அந்த விதைகளை பகிர்ந்துக்கலாம். சரிங்களா, சொல்லிட்டேன். நீங்கள் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சென்னை மக்களாக இருக்கட்டும், சில இப்போ பக்கத்தில் ஊரில் மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வாங்க. சரிங்களா, மெரினா பீச்சில் நம்ம மீட்டப் வைக்கலாம். மீட்டப் வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற விதைகளை, நாட்டு விதைகளை நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். எதுக்கு முக்கியமாக பீச்சில் மீட்டப் போடுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பார்க்குன்னு வச்சாங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து விதை வாங்குறதை பார்த்துட்டு இதுனா அப்படின்ட்டு அவங்களும் வாங்குவாங்க. ஆனால் இதனுடைய மகத்துவம் தெரிஞ்ச உங்களுக்கு தான் தெரியும். விதைகளை நம்ம என்றைக்குமே வீணடிக்கக்கூடாது. வாங்கி வாங்கி அதை வச்சுருக்கக்கூடாது. அதை வச்சு போட்டு அதுலேருந்து அறுவடை எடுத்து நம்ம சாப்பிட்டு அந்த விதைகளை விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் ஒரு முறை. அதனால தான் நான் பீச்சில் விதைகள் இது பண்ணுறதுக்காக, அதுக்காக தான் நான் பீச்சில் இப்போ வச்சிருக்கேன் விதை பகிர்வு. ஏன்னா ஒரு பார்க்குன்னு வைக்கும்போது இல்லைங்க, யாரும் வந்து கேள்வி கேட்பாங்க, என்ன வாட்ச்மேன் ஒருவர் என்னப்பா இங்கே நடக்குது, என்ன இது அப்படின்னு இதெல்லாம் பர்மிஷன் வாங்கணும். பீச் அப்படின்னா இங்கே பீச்சை சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும், நல்லா இயற்கை காற்று வாங்கின மாதிரி இருக்கும். மழை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன், எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கண்டிப்பாக நான் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவேங்க. 3ஆம் தேதி இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துடுவேன். அதனால் நீங்களும் வாங்க. எல்லாருமே வந்துட்ட பிறகு கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம போய் மணலில் அழகாக உட்காந்து அப்படியே விதைகளை அப்படியே ஒவ்வொருத்தரும் அப்படியே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். முக்கியமாக வரவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கையில் ஒரு பென்னும் ஒன்று ஜிப்லா கவரோ இல்லை ஏதாவது ஒயிட் கவரோ, கவர்கள் சின்ன சின்ன நியூஸ் பேப்பரோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. நான் கொடுக்குற ரகம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நீங்கள் பேர் எழுதி வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வரவங்க பேப்பரு பென் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை ஜிப்லா கவர் வேண்டாம் வாங்கிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் இந்த வீடியோ விதை பகிர்வு. முதல் விதை பகிர்வு நான் பண்ணுறேன். எல்லோரும் வாங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த விதைகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். அதேமாதிரி நண்பர்கள் நிறைய பேர் வந்தாலும் அவங்க எதனா ரேர் வெரைட்டி எடுத்துகிட்டு வந்தாலும் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற விதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம நம்மாழ்வாரையா சொன்ன மாதிரி நாட்டு விதைகள், விதைகளே பேராயுதங்க. உண்மையாக சொல்லப்போனால் விதைகள் தான், விதைகள் தான் நம்ம ஒரு இந்த விதைகள் வந்து நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா, மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கே அதிகமாக மாடி தோட்டத்தில் தான் வந்து நாட்டு காய்கறிகள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். என் மாடி தோட்டத்தில் முக்கால்வாசி இருக்கிறது எல்லாமே நாட்டு காய்கறிகள் தான். அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விதைகள் எல்லாத்தையும் சேகரித்து நான் உங்களுக்கு பகிர்றேன். இதை நம்ம நிறைய நான் இந்த நெல் திருவிழா, இயற்கை திருவிழா அப்படின்னு நடக்கும்போது நிறைய நாட்டு விதைகள் அவரும் பகிர்றாங்க. இது முழுக்க முழுக்க என்னுடைய மாடி தோட்டத்தில் போட்டு எடுத்த விதைகள் தான். 80%, ஒரு 20% தான் வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, வாங்க எல்லாருமே அங்கே மீட் பண்ணி விதைகளை பரவலாக்கம் செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க எல்லாரும் மீட் பண்ணலாம்.